இப்போ டிப்ளமோ படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பிஇ மாணவருக்கு 3 டிப்ளமோ மாணவர் என்ற முறையில் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 100,000 பிஇ இருக்காங்க அப்படின்னா 300,000 டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் வேணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு 200,000 பேர் பக்கமாக பிஇ முடிச்சுட்டு வராங்க. ஆனால் டிப்ளமோ பொறுத்தளவு மிக குறைவான நபர்களே, சுமாராக 100,000 வரை தான் படிக்கிறாங்க. 100,000 கிடையாது, அந்த அளவுக்கு குறைவாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இண்டஸ்ட்ரியில் ரெக்யர்மெண்ட் நிறையவே இருக்குது. சார், வேலைவாய்ப்பு பொறுத்தளவு இந்தியாவில் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் இன்பவர் அப்படியே ஒரு கம்பெனி கோயம்புத்தூர் இருக்கு, இட்ஸ் ஜெர்மன் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஆல் ஓவர் வேர்ல்டு 140,000 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனி நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னையில் அல்ஸ்டோம் அப்படிங்கிற ஒரு இட்டாலி கம்பெனி இருக்குது. செயின்ட் கோபியா பிரான்ஸ் கம்பெனி இருக்குது, கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மிகச்சிறந்த கம்பெனி. ஸோ இது போன்ற கம்பெனியில் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைவாய்ப்பு என்பது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கெமிக்கல் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் பேஸில் திருப்பூரில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, கோயம்புத்தூரில் மோட்டார் பேஸில் நிறைய கம்பெனி இருக்குது, ஒசூரில் எலக்ட்ரானிக்ஸ் பேஸில் நிறைய கம்பெனி இருக்குது. இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கம்பெனி இருக்கிறதுனால வேலைவாய்ப்பை பொறுத்தளவு நிறைய உண்டு. அதனால் டிப்ளமோ முடிக்க கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு வேலையில் 1, 2, 3 மாதிரி நிறைய வேலை கிடைக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது டிப்ளமோ மட்டுமே. இப்போ டிப்ளமோ பொறுத்தளவு சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் 15,000 to 26,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 15,000 கிடைக்குன்னா ஒரு 5 to 6 வச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 28,000, 30,000 கிடைக்கும். அதே போல் வெளிநாடு போனீங்க அப்படின்னாலும் சேலரி பார்த்தீங்கன்னா 1,00,000, 1.5, 2 என்று நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க. 10,00,000 அங்கு மாணவர்களும் உண்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய கம்பெனி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு போர்ட் துறைமுகம் பக்கத்திலே இருக்குது. அதனால இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் பொறுத்தளவு இந்த துறைமுகத்துக்கு ஈஸியாக கொண்டு போக முடியுது. அதே மாதிரி கன்சம்ஷன் நிறைய இருக்குது இந்தியா பொறுத்தளவு, தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக மக்கள் சிறந்த உழைப்பாளிகள், அதனால் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல நாலேஜ் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமது தொழிற்சாலையுடைய அவுட்புட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க, நல்ல வேலைவாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்போ டிப்ளமோ கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டிப்ளமோ வந்து நிறைய வேலை கிடைக்குது, நிறைய சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது படிக்க ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களா? டிப்ளமோ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன், ரொம்ப சிம்பிளான கோர்ஸு. டிப்ளமோ பொறுத்தளவு 50% தியரி பேஸ் பண்ணி வருது. தியரி அப்படின்னா எழுதும் முறை, 50% ப்ராக்டிக்கல் அப்படின்னா செய்முறை. ஸோ செய்வது பாதி, எழுவது பாதி. இப்போ நம்ம என்ன லேபில் செய்கிறோமோ அதையே தான் தியரியில் படிக்க போகிறோம். அப்போ செஞ்சு பார்க்கறத தியரியில் எழுதும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக செய்கிறத வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம, ரொம்ப சிம்பிளாக வந்து எழுதி முடியும். அதனால் மார்க் அப்படிங்கிறது நிறைய வாங்க முடியும். அதனால தான் 10th ஒரு 250 to 250 பெறும் மாணவர்கள் கூட இங்கே வரும்போது 80%, அதாவது 500 to 400 மதிப்பெண் வரை பெற முடிகிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம், நிறைய மார்க் வாங்கலாம். அதுக்கான ஒரு சிம்பிள் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் டிப்ளமோ. ஸோ 3.5 வருடத்தில் மிக ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது டிப்ளமோ. இப்போ நம்ம டிப்ளமோ பொறுத்தளவு வாழ்க்கை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு படிக்கிறது. ஸோ சம்மர் 1 month வெக்கேஷன் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டர்ல 1 month இருக்குது. அதுபோல் சாட்டர்டே சண்டே எப்பவுமே விளையாட்டு இருக்கும். ஸோ விளையாடிக்கிட்டே ஜாலியாக படிக்கக்கூடியது டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ பொறுத்தளவு படிப்பது எளிது, மார்க் வாங்க ரொம்ப ரொம்ப எளிது, நாளைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப எளிது. ஸோ மிக எளிமையாக படித்து நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான படிப்பு அப்படிங்கிறது டிப்ளமோ. அதனால் மாணவர்கள் 10th முடிக்கும் போது இந்த டிப்ளமோ பற்றி, டிப்ளமோவில் நிறைய இருக்குது, அதில் நம்ம சொன்னது இன்ஜினியரிங் ஃபீல்டை பற்றி. இப்போ டிப்ளமோ பொறுத்தளவு நிறைய வேலைவாய்ப்பு சொன்னாமல் வேலை கிடைக்குன்னு சொன்னோம், கண்டிப்பாக கிடைக்குது. அதுக்கான மேற்படிப்புக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மேற்படிப்பு பொறுத்தளவு 3 வகையில் மேற்படிப்பு நம்ம போகலாம். 1, டேரெக்டாக பிஇ போக முடியும். ஏன்னா 10th ஒரு 350, 375, 400 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கூட டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 95%, 98% மாதிரி மார்க் எடுக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய கல்லூரியில், மிக சிறந்த கல்லூரியில் பிஇ சேர முடியும். அப்படி இல்லை சார், என்னுடைய குடும்ப சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டிப்ளமோவை முடிச்சுட்டு அப்புறம் நேரடியாக வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு ஈவினிங் கிளாஸ் பார்ட் டைமில் பிஇ பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, எல்லா சிட்டிலையும் இருக்குது. ஸோ ஒரு ஜாப் போகிறோம், ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம், ஈவினிங் 6 மேலே வந்து நம்ம படிக்க போகிறோம்.
ஸோ படிக்கும்போது நம்முடைய வேலை வாய்ப்பும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கான சம்பளம் வந்துட்டு இருக்குது, பியும் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லை சார், நான் பார்ட் டைம் பியெல்லாம் போக முடியாது, டயர்டாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் வரும், எக்ஸாம் மட்டும் போய் எழுதுற ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ. ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம், செலவே இல்லாமல், மிக 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 குறைவான செலவு, செலவு உண்டு, மிக மிக குறைவான செலவில் அந்த பிஇ, அந்த சீக்குவல் டு பிஇ ஈக்குவலன்ட் கோர்ஸ் அது. ஸோ பிஇ பெற முடியும். ஸோ மாணவர்கள் 3 வகையில் பிஇ பெறலாம். 1 டைரக்ட் பிஏ, இல்லை பார்ட் டைம் பிஇ, இல்லை ஏஎம்ஐ. ஸோ அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் டிப்ளமோ அப்படிங்கிறது வந்து படித்து முடிச்சிங்கன்னா வேலை மட்டுமல்ல பிஇயும் கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்பலாம்.